ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேத்தைய கண்டினியூவேஷன், மூன்றாவது நாள். ஒரு ஃபில்ம் மேக்கிங்லேயோ, ஒரு ஈவெண்ட் ப்ரொடக்ஷன்லேயோ, இல்லை ஒரு டெலிவிஷன் ப்ரொடக்ஷன், எதாக இருந்தாலும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட், விச் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ரொடக்ஷன் டிசைன். இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ரொடக்ஷனில் இருக்கிறதுனால எவ்ரி டைம் வி ஹியர் அ ஸ்டோரி ஆர் எவ்ரி டைம் வி ஹாவ் டு எக்ஸிக்யூட் சம்திங், இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், அந்த பட்ஜெட் அதெல்லாம் போடும்போதே அந்த கதையினுடைய தேவைகளை பொறுத்து, அந்த பிரம்மாண்டங்களை பொறுத்து எங்களுக்கு அப்படி ஒய்யோ இது இவ்வளோ ஆகுமே, இது அவ்வளோ ஆகுமேன்னு கதை கேட்கும்போதே அது ஒரு அலாம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். லைக் ஓ, ரயில்வே ஸ்டேஷன் சீன் இருக்கா, ஐயோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இந்த மாதிரி சீன் இருக்கா, அந்த மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த காஸ்ட் கட்டிங்க்கு ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறது வந்து ப்ரொடக்ஷன் டிசைன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிபார்ட்மெண்ட், ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா, இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறது அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. அஃப்கோர்ஸ் கேமரா வந்து இதுக்கு உறுதுணையாக இருக்கணும், பட் அந்த கேமராவுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கறது இவங்கன்றதுனால ஃபஸ்ட்டு இவங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ வென் ஐ டாக் அபவுட் தெம், வாட் கம்ஸ் டு மை மைண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ஏதோ ஒரு ஷார்ட்டுக்கு வந்து எந்த செஞ்சுரியோ, ஒரு 7th century, 5th century ஏதோ ஒன்று சொல்லி அதோட கோல்ட் காயின்ஸ் வேணும், ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, அதுவும் இருக்கு பாருங்கள் ஒரு 10 அடி குண்டா அதில் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து திக்கு திக்குன்னு இருக்கும், ஐயோ எவ்வளோ காஸ்ட் வரப்போதோ, லேக்ஸில் ஏதோ சொல்ல போகிறாங்களோன்னு. அவங்க போயிட்டு சிம்பிளாக ஷார்ட் எங்கே வருது, என்ன ஏது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு சிம்பிளாக வந்து தௌசண்ட்ஸில் கூட முடிச்சு கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஹாவ் அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் மேக்கிங் ஆத்தென்டிக் ரியல் லைஃப், ரியலில் கூட எது ரியல் எது ரீல்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக அந்த காயினை பண்ணி கொண்டு வந்து, அதாவது ஈவன் இஃப் இட் ஹாஸ் டு லுக் ஓல்ட், அந்த ஓல்டு லுக்கு புது காயினுக்கு ஓல்டு லுக்கு கொண்டு வர்றது வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணி கொண்டு வருவாங்க. வந்துட்டு அப்புறம் சொல்லுவாங்க, ஓகே இவ்வளோ காயின்ஸ் போதும், ஏன்னா இதுதான் ஷார்ட்டில் வரப்போகுது, பட் மற்றபடி அது ஃபில்டப்பாக இருக்குதுன்னு காட்டுறதுக்கோ இல்லாட்டி அது தெரியாமல் இருக்கிறதுக்கோ என்ன பண்ணலான்னா டம்மி காயின்ஸ் போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதை காஸ்ட் கட் பண்ணிடுவாங்க சூப்பர்வா. இது வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, அது மாதிரி நிறைய இருக்குது, எல்லா விஷயத்துக்குமே இருக்குது. லைக் நிறைய கத்த கத்தையாக ரூபா நோட்டு காட்டணுன்னா கூட ஃபேக் நோட்ஸ் எது ரியல் நோட் எதுன்னு தெரியாத அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக கேமஃப்ளேஜ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எதுக்கும் ரூபா நோட் இன்னுமே எண்ணும்போது அப்படியே பார்ப்பீங்கல்ல. அப்புறம் ஈவன் ஃபார் ஃப்ளவர்ஸ், சம்டைம்ஸ் ஒரு ஃபுல்லாக பூக்கடையாக காட்டணும்னா கூட அதில் எது டம்மி இல்லை எதில் வந்து இப்போ ஒரு பாட் ஃபுல்லாக பூ இருக்க மாதிரி காட்டணும்னா கூட அது கீழே வந்து வேஸ்ட் பேப்பரெல்லாம் டம்ப் பண்ணிவிட்டு அது மேலே மட்டும் அந்த பூ இருக்க மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ லைக் திஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங், பிகாஸ் இட்ஸ் ஸோ க்ரியேட்டிவ், வெரி சேலஞ்சிங், அண்ட் அது வந்து வெளியே தெரியாமல் எப்படி பண்ணுறது, அந்த டெக்னிக் இருக்குது பாருங்கள், தட் இன்ட்ரீக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். இந்த ஆர்ட் டிசைன் பற்றி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ரெனவுண்ட் தோட்டதர்ணி சார் பற்றி நாளைக்கு சொல்கிறேன்.